உண்மையில் நிம்மதி எங்கிருக்கிறது? நிம்மதி என்பது இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுவதில் இருக்கிறது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை செய்யும்படி சொன்னார்களோ அந்த விடயத்தை முற்றுமுழுதாக பின்பற்றுவதிலே தான் இருக்கிறது. இன்று நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே, இதை சொல்லுகின்ற பொழுதுதான் இந்த சமூகத்திலே பிரச்சனை. இன்று நாங்கள் இந்த கொள்கையை சொல்லுகின்ற பொழுதுதான் ஆங்காங்கே தாக்கப்படுகிறோம். எங்களது மனசு சஞ்சலப்படுகிறது, கஷ்டப்படுகிறது. இன்று ஏராளமாக இந்த கொள்கைக்கு எதிரான பிரச்சாரங்கள். நாங்கள் என்ன சொல்கின்றோம்? இந்த தௌஹீத்வாதிகள் என்ன சொல்கிறார்கள்? மக்களோடு அன்பாக இருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த கொள்கையை முற்றுமுழுதாக அப்படியே பின்பற்றுங்கள், வேறு எதையும் நாங்கள் சொன்னது கிடையாது. குர்ஆன் சுன்னாவை அப்படியே பின்பற்றுங்கள், சிறுக்கையும் மூட நம்பிக்கையை ஹுராபாத்துகளை தூக்கி எறியுங்கள், இப்படி பின்பற்றுங்கள். நீங்கள் சிறுக்கையோ குஃப்ரையோ செய்து விடாது, பிதாத்தில் இருந்து தவிர்ந்து மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டு இந்த சத்திய மார்க்கத்துக்குள்ளே வாங்கன்னு சொன்னால், இன்று நாங்கள் நாடளாவியர்களை பார்க்கிறோம் எத்தனை இடங்களிலே இந்த தௌஹீத்வாதிகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை இடங்களிலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன சகோதரர்களே? இந்த தௌஹீத் பிரச்சாரம் என்பது அடிபடாமல் வளர்ந்ததில்லை, அன்று தொடக்கம். ஆனால் வன்முறைகளால் இதனை அழித்துவிட முடியாது, வன்முறைகளால் அழித்துவிட முடியும் என்று சொன்னால் அன்று ரசூல்லாவுடைய காலத்திலே இது மரணித்து போயிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அஜ்மயீன், அதன் பின்னால் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய காலத்திலே மாமூன் ரஷீத் ஆட்சி செய்கிறார் பக்தாதை. மோத்தசிலா சிந்தனை தான் ஆட்சி பீடத்திலே இருந்தது. அல் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்லணும். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? மௌனமாக இருந்துட்டாங்க. இமாம் அஹமது மட்டும் வாய் திறக்காமல் இருந்தால், எதிர்த்து கோஷம் எழுப்பாமல் இருந்தால், அதாவது அரசாட்சி அப்பாசிய ஹிலாபத் உஸ்மானுடைய ஆட்சி பீடத்தினுடைய கொள்கையாக இந்த மோத்தசிலாக்குடைய சிந்தனை பதியப்பட்டிருக்கும், இஜ்மாவாக மாறியிருக்கும். எல்லாரும் சும்மா இருந்தாங்க. அஹமது இப்னு ஹம்பல் ஒரு மனிதர், அல்லாஹ் அவரை கொண்டு இந்த கொள்கையை பாதுகாத்தார். வரலாற்று நடுகளில் அப்படியே ஷேக்குல் இஸ்லாம், ஆனால் அவர் பக்தாதியினுடைய வீதிகளிலே அடிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார். அதே போன்றுதான் ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். எத்தனை முறை சிறைபிடிக்கப்பட்டார்கள் இந்த கொள்கைக்காக. அதன் பின்னால் அப்படியே வளர்ந்து இந்த இலங்கைக்கும் வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இலங்கையில் எத்தனை இடங்களில் ஆரம்பத்திலே இந்த தௌஹீதுடைய பிரச்சாரம் சொல்லப்படுகின்ற பொழுது இவர்கள் ஊரை குழப்புவர்கள், அநியாயமாக சமூகத்தை குழப்புவர்கள் என்று சொன்னார்களே, என்ன அப்படி சொன்னார்கள்? குர்ஆனை பின்பற்றுங்கள், ஹதீஸை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், மக்களோடு அன்பாக இருங்கள், இரக்கமாக இருங்கள். நாங்கள் ஒத்துமைப்படுவது எதிலே? குர்ஆன் சுன்னாவிலே ஒத்துமைப்படுவோம். கண்ட கண்ட சிறுக்கு பிதாத்து குராபாத் நீங்க உங்களோட அம்மா பாப்பா உருவாக்கியது இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள் வாருங்கள், அதற்கு விடையளிப்போம் என்று சொன்ன குத்தத்துக்காக அடித்து விரட்டி விட்டு, நாங்களாக கற்பனை பண்ணி, நாங்களாக உருவாக்கிய மார்க்கங்களை வைத்து சமூகத்திலே நாங்கள் மார்க்கம் என்று நினைத்து செய்தோமே, இது பிழை என்று சொன்னது தவறா? அதற்காகத்தான் இன்று வரலாற்றிலே அன்று தர்விஷ் ஷாஜியா தொடக்கம், இந்த பள்ளியினுடைய ஆரம்ப கருத்தா ஸ்தாபகர் நிசார் குவத்தி ரஹிமஹுல்லா தொடக்கம், இன்று வரை இந்த தௌஹீதுடைய பிரச்சாரம் எதிர்கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு ஊர்களையும் எடுத்து என்ன சொல்ல முடியும்? எங்கெங்கெல்லாம் அன்று 1, 2, 3, 4, 5 என்று மனிதர்கள் இருந்தார்கள், அடிக்கப்பட்டார்கள், உதைக்கப்பட்டார்கள், ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள், இன்று அல்லாஹினுடைய அருளினால் இந்த ஏகத்துவம் இலங்கை முழுக்க பாய்ச்சப்பட்டு ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் தௌஹீத்வாதிகளை அடித்தார்கள்? தௌஹீத்வாதிகள் யாரையும் திருப்பி அடித்தது கிடையாது. நிரூபிக்க முடியும் என்றால் நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம், தௌஹீத்வாதிகள் யாருக்காவது கை வைத்தார்களா? இல்லை. ஏன்? நாங்கள் அல்லாஹ்வுக்காக வாழ்கிறோம், நாங்கள் அல்லாஹ் சொன்னதை கட்டுப்படுவோம். சட்டம் என்றால் பயப்படுகிறீர்களே, அல்லாஹ் என்றால் ஏன் பயப்படுவதில்லை? ஒரு முஸ்லிமுக்கு அடிப்பது ஹராம் என்பது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதே, ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறதே, தெரியவில்லையா? குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன் தம்ஹு வ மாலுஹு வ இர்துஹு. ஒரு முஸ்லிமுக்குடைய ரத்தத்தை ஓட்டுறது ஹராம், அடிக்கிறது ஹராம், ஏசுறது ஹராம், திட்டுறது ஹராம். எத்தனை இடங்களில் வழக்குகள் போய் கடைசியில் இந்த ஏகத்துவம் தான் வெற்றி பெற்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாடளாவியதிலே பாருங்கள், இந்த கொள்கை துளிர்விட்டு எழுந்திருக்கிறது சகோதரர்களே. எப்பொழுதும் இந்த ஏகத்துவத்துக்குத்தான், இந்த தௌஹீதுக்குத்தான், இந்த கொள்கைக்குத்தான், இந்த இஸ்லாத்துக்குத்தான் வெற்றி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு அவ்வப்போது மனக்கஷ்டம் வரலாம், ஏற்படுகின்ற நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து எங்களுக்கு மனசிலே கஷ்டம் வரலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களுக்குத்தான் வெற்றி, முத்தகீன்களுக்குத்தான் வெற்றி. வக்கதாலிக்கு ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன், வக்கதாலிக்கு ஹக்கன் அலைனா நுஞ்சில் மூமினீன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னலில் முத்தகீன மஃபாசா, பாதுகாப்பு என்பது மூமின்களுக்கு நாங்கள் கொடுப்போம், வெற்றி என்பது மூமின்களுக்கு நாங்கள் கொடுப்போம், நிச்சயமாக முத்தகீன்களுக்குத்தான் வெற்றி. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. இன்று இதனை நாங்கள் வித்தியாசமாக சொல்கிறார்கள். எப்படி? இன்று நாங்கள் யாருக்கும் கை வைத்தது கிடையாது. அப்படி சொல்லுங்க என்றால் ஒத்தராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது. அடுத்தவர்கள் எங்கள் மீது கை வைப்பார்கள், எங்களை அடிப்பார்கள், எங்களை காயப்படுத்துவார்கள், வேதனைப்படுத்துவார்கள். ஆனால் சட்ட ரீதியாக
நாங்கள் இதற்கு தீர்வு காணிக்கிறோம். நாங்கள் சட்டத்தை மதிப்போம், நாட்டு சட்டத்தை மதிக்கிறோம், அல் குர்ஆன் சுன்னாவை மதிக்கிறோம். நீங்கள் நாட்டு சட்டத்தை மதிப்பது கிடையாது, அல் குர்ஆன் சுன்னாவை மதிப்பது கிடையாது. நாங்கள் அந்த இரண்டையும் நோக்கி சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த நாட்டுக்கு கட்டுப்படுங்கள். நீங்கள் அடுத்த மூமினுக்கு கை வைக்கிறீர்களே, மூமின் என்று பார்க்காமல் குறைந்தபட்ச மனிதன் என்று பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மனித உரிமை மீறல் தண்டனை, அதாவது தண்டனை சட்டக்கோ பிரிவு 293 தொடக்கம் 329 வரை மனிதனுக்கு சேதப்படுத்துவ சம்பந்தமாக தான் பேசுது. அதில் 311 சட்டப்பிரிவு சொல் தண்டனை சட்ட கோ பிரிவு சொல்கிறது எப்படி என்றால், ஒரு மனிதனுக்கு காயப்படுத்தினால் கை அவரை வந்து நோவினை பெரிய காயம் ஏற்பட்டுன்னு சொன்னால் ஒரு வருஷம் சிறை தண்டனை. அவர் கேட்கின்ற கோர்ட் வழங்குகின்ற தண்டனை தண்டப்பணத்தை வழங்கணும். இதுதான் இன்றைக்கு லோ. ஆனால் அந்த சட்டத்தையும் மீறி குர்ஆன் சுன்னாவையும் கட்டுப்படாமல் இப்படி செய்கின்றோமே அன்புக்குரிய சகோதரிகளே, எத்தனை வருடகாலமாக இப்படி செய்தீர்கள்? எங்கெல்லாம் அடிபட்டதோ இந்த ஏகத்துவம், ஏகத்துவம் அடிபடாது, அதனை சுமந்தவர்கள் அடிபடுகிறார்களோ அங்கெல்லாம் துளிர் வெட்டலும். ஆனால் ஏகத்துவவாதிகள், கொள்கைவாதிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், அவர்களை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வான். நீங்கள் அல்லாஹ் நெருங்குங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். வல்லவன் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்து மறு உலகத்திலும் நிம்மதியாக வாழக்கூடிய நன்மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.